இது என்னன்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து என்னோட பெரிய தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஊரில் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதை கூட்டிகிட்டு போயிடுவார். அதாவது அந்த ஊர் வந்து எடப்பாளையம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல் கேட்டுக்கிட்ட வந்து என்னுடைய தங்கச்சி பசங்க ரெண்டு பேருமே அந்த கேட்டு மேலே அவங்க அப்பா வரத்துக்குள்ளே அவங்களே ஏறிட்டாங்க. அது என் அம்மா சொன்னாங்க, பாப்பாங்க ரெண்டும் அவங்க அப்பா வர்றதுக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன மக்களும் பண்ணிட்டாங்க, இவனும் போய் ஏறுவான் அந்த பொண்ணும் ஏறுது, கேட்டு பூட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை நான் வந்து அப்படியே மனசுலையே வச்சுட்டு இருந்து நான் இந்த ஸ்கூல்லலாம் போயிட்டு பார்த்ததும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அம்மா சொன்னதை வச்சு சரி ஸ்கூலுன்னா இப்படி தானே இருக்கும் அப்படின்றத வச்சு குட்டி பசங்க அன்றைக்கி போட்டு போன ட்ரெஸ்ஸை வச்சு நானே அது போல் வரைஞ்சிட்டேன். இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய பெரிய தங்கச்சி பையன் சஞ்சய், இது என்ன பெரிய தங்கச்சி பொண்ணு சந்தனா. இந்த டிராயிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன்.